بالله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு மகிழ்ச்சியான இந்த ஈதுடைய நாளில் இருக்கிறோம். பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸாயிம் ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி. இதா அஃதர ஃபரிஹ பி ஃபித்ரி வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பி லிகாயிஹி. ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, நோன்பின் காரணமாக அல்லாவை சந்திக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. ரெண்டு மகிழ்ச்சி அல்லாஹ் தருகிறான். ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு ஈதுல் ஃபித்ர், மொத்தமாகவே நோன்பு முடிந்து விட்ட ஒரு மகிழ்ச்சி. எதனால் மகிழ்ச்சி? இத்தனை நாட்களும் பகலில என்ன கட்டுப்பாடுகள் இருந்ததோ அல்லாஹ் அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி இப்போது நமக்கு எல்லாவற்றையும் அனுமதி அளித்திருக்கிறான். ஒருவேளை அல்லாஹ் காலமெல்லாம் நோன்பு நோற்குமாறு சொல்லியிருந்தால் நம் நிலைமைகள் என்னவாக இருக்கும்? நம்முடைய நிலைமை எவ்வளவு சிரமமாக இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய அருளால் ஒரு மாத காலம், அவனை சொல்வது போல ஐயாமதுதாத், குறிப்பிட்ட சில நாட்கள், அந்த நாட்கள் முடிந்து நேற்றைய தினம் இருந்த கட்டுப்பாடுகள் இப்போது இல்லை. நேற்று இதே நேரம் நம்மால் தண்ணீர் குடிக்க முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது இல்லையா? இன்றைக்கு நாம் தண்ணீர் குடிக்கலாம் இல்லையா? வேறு என்ன வேண்டுமானாலும் பருகிக்கொள்ளலாம். அப்ப அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கிவிட்ட மகிழ்ச்சி இன்றைக்கு. எனவேதான் சொன்னாங்க, அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பு முடிந்திருக்கிறது, ரமதான் மாதம் முடிந்திருக்கிறது. ரமதான் சாட்சியாக வரும். சாட்சி என்று சொன்னால் சிலருக்கு அது சாதகமாக சாட்சி சொல்லும், சாதகமாக பேசும், சிலருக்கு அது பாதகமாகவும் பேசும். யார் ரமதானை கண்ணியப்படுத்தி அதன் கடமைகளை உரிய முறையிலே நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு ரமதான் சாதகமாக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். அல்லாஹ் இந்த அடியானை உண்ண விடாமல் பருக விடாமல் நான் தடுத்தேன் உனக்காக வேண்டி, எனவே நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று ரமதான் அவருக்கு சாட்சி சொல்லும். யார் ரமதானுடைய கண்ணியத்தை மீறி ரமதானுடைய கட்டுப்பாடுகளை பேணத் தவறினார்களோ அவர்களுக்கு ரமதான் எதிராக சாட்சி சொல்லும். நாம் அல்லாஹ்வுடைய அருளின் மீது ஆதரவு வைப்போமாக. நமக்கெல்லாம் ரமதான் சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ரமதான் வந்து சாட்சி சொல்லும். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதானும் குர்ஆனும் சாட்சி சொல்லும். ரமதானுடைய சாட்சி என்ன? இப்போது நான் சற்று முன்னால் சொன்னது, அல்லாவிடம் அது வாதாடும், மனஅதுஹு அத்தாம ஷராப், இவரை உண்ணாமல் பருகாமல் நான் தடுத்து வைத்தேன், இவருக்கு நீ மன்னிக்க வேண்டும் என்று ரமதான் சொல்லும். குர்ஆன் சொல்லும், மனஅதுஹு நௌம பில்லைல், இரவிலே அவர் தூங்கவிருந்தார், அவரை தூங்க விடாமல் தடுத்து அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார், எனவே இவரை நீ தண்டிக்க கூடாது என்று குர்ஆன் பேசும். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளியில யாத்திக்காக இருந்த தோழர்கள் இரவுல அதிகமாக தூங்கினது ரொம்ப கம்மி, நிறைய குர்ஆன் ஓதிட்டு இருந்தான். அதைத்தான் குர்ஆன் சொல்வதாக வருது, மனஅத்துஹுன் நௌம பில்லைல், இரவிலே அவர்கள் குர்ஆன் ஓத விடாமல் தடுத்து குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபடுத்தினேன், எனவே இந்த அடியானை தண்டிக்க நான் விடமாட்டேன் என்று குர்ஆன் சொல்லும். ஆக குர்ஆனும் ரமதானும் சாட்சியாக வரும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ரமதான் முடிந்த ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈதுடைய காலை பொழுதில் அல்லாஹ் சில மலக்குமார்களை அனுப்புகிறான், அவர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் உரத்த குரல்ல சொல்றாங்க. அந்த குரலை மனிதர்கள் ஜின்னுகளை தவிர எல்லாருமே கேட்கிறாங்க, மலக்குமார்களுடைய அந்த குரலை.
அந்த மலக்குகள் என்ன சொல்றாங்க, யா உம்மத முஹம்மத் உஹ்ருஜு இலா ரப்பின் கரீம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரே பெருந்தன்மையான அந்த ரப்பை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். இது ஈது தொழுகைக்காக நாம் வருகிறோமே. அப்போது இந்த அழைப்பு வானவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினரே உஹ்ருஜு இலா ரப்பின் கரீம், கண்ணியமான இறைவனை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். யுஅத்தில் ஜஸீல், அவன் உங்களுக்கு மகத்தான பரிசை தர காத்திருக்கிறான், உங்களுடைய பெரும்பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறான், அந்த இறைவனை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று வானவர்கள் இன்றைய தினம் சொல்றான். எப்ப நாமோ ரெடியாகி ஈதுடைய தொழுகைக்கு வருகிறோமோ, வானவர்களுடைய அந்த அழைப்பை மனிதர்கள் ஜின்னுகளை தவிர எல்லாரும் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான பரிசையும் மகத்தான மன்னிப்பையும் தரவிருக்கிறான். ஆக இன்றைய தினம் ரெண்டு காரணங்களால் மகிழ்ச்சிக்குரியது, ஒன்று அல்லாஹ்வுடைய பரிசும் கிடைக்கிறது, மற்றொன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாள் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், நம்முடைய மார்க்கத்திலே மகிழ்ச்சியான நேரங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும், கவலையான நேரங்களில் கவலை வெளிப்படுத்தணும். மகிழ்ச்சியான நேரங்களில் கவலையா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியான நேரங்களில் கவலை கிடையாது. அதனால ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் மார்க்கம் என்ன சொல்லுது, அக்கீக்கா கொடுங்க, இந்த குழந்தையை கண்டு நான் மகிழ்கிறேன். அது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி, அக்கீக்காவுடைய நோக்கம் என்ன, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. இல்லஹாருல் ஃபரா, குடும்பத்தார் எல்லோரோடும் சேர்ந்து இறைச்சியை சமைத்து எல்லோரும் உண்டு, அல்லாஹ் இப்படி ஒரு குழந்தையை கொடுத்ததற்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். மகிழ்ச்சியான நேரங்களில் மகிழவும் வேண்டும், நம்முடைய மார்க்கம் அப்படிதான் கற்றுத்தருது. கவலையான நேரங்களில் கவலையும் வெளிப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் இறந்த போது பெருமானார் கண்ணீர் வடித்தாங்க. அப்ப சஹாபாக்கள் நினைச்சாங்க, இல்ல துக்கத்தை வெளிப்படுத்துறது இறை நம்பிக்கைக்கு மாற்றமோ என்று. யார சொல்லதான், நீங்களும் அழுகிறீர்களே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க துக்கத்துல என்னென்ன செய்யக்கூடாதோ அது தவறு, துக்க சட்டை போடக்கூடாது. துக்கத்துக்குன்னு சில பேர் கருப்பு சட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க, தீன் இஸ்லாத்துல அப்படி இல்லை, சிலத்தில் அப்படி இல்லை. அறியாமை காலத்தில் துக்க சட்டைன்னு இருந்துச்சு. இப்னு மாஜால வருது, சில தோழர்கள் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்ட போது மார்க்கம் தெரியாம அந்த துக்க சட்டையை போட்டுட்டு போனாங்க ஜனாசாவில். அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இன்னும் அறியாமை காலத்தினுடைய பழக்கத்தை விடவில்லை, இதற்காக நான் உங்களை சபித்தேன் என்று சொன்னால் நீங்கள் அடக்கி விட்டு திரும்பி வருகிற போது மனித முகத்தில் வரமாட்டீர்கள் சொன்னாங்க. அவ துக்கத்துல வந்து செய்யக்கூடாதவை இருக்குது, துக்க சட்டை போடக்கூடாது, துக்கத்துல கண்ணத்துல மார்பில் அடிக்க கூடாது, துக்கத்துல சட்டையை கிழிக்க கூடாது, அதுதான் தவறு. ஆனால் கண்ணீர் விடலாம் சொன்னாங்க. தன்னுடைய மகன் இறந்த போது அல் ஐனு ததுமா, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, வல் கல்பு யஹ்சன், உள்ளம் வருந்துகிறது, வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உமது பிரிவால் நாம் வாடுகிறோம். எவ்வளவு அழகான வார்த்தைகள் சொன்னாங்க, வாயிலிருந்து வார்த்தை தான் வரக்கூடாதே தவிர இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதேன்னு புலம்ப கூடாது, கண்ணீர் வரலாம். ஆக துக்கத்திலும் துக்கத்தை வெளிப்படுத்தலாம். ஏன்னா சில பேர் துக்கத்திலையும் சிரிச்சாங்கலாம் வருது, அது மார்க்கம் இல்லை. துக்கத்தில சிரிக்கிறது அது இஸ்லாம் கிடையாது, இது இயற்கையான மார்க்கம். மகிழ்ச்சியான தருணங்களில் மகிழ்ச்சியை காட்டணும், துக்கத்தின் போது துக்கமாக இருக்கணும். ஆனா மார்க்கம் தடுத்த அந்த காரியங்களை துக்கத்துல செய்யக்கூடாது, அதுதான் இப்போது நாம் சொன்னது. ஆக மகிழ வேண்டும் மகிழ்ச்சியான நேரங்களில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு என்ன சந்தோஷம் நடந்தாலும் தோழர்கள்ட்ட மனைவிமார்கள்ட்ட பகிர்ந்துருவாங்க. என்ன சந்தோஷமானாலும் சரி, காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு சொல்லுவாங்க, ராத்திரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த சந்தோஷத்தை சொல்லுவாங்க. தன் மனைவி ஆயிஷான்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா உனக்கு. எல்லா மகிழ்ச்சியான விஷயங்களையும் மனைவியரிடத்திலும் பகிர்வாங்க, தோழர்களிடத்திலும் பகிர்வாங்க. நாம மகிழ்ச்சிகளை மனைவியரிடத்துல பகிர்வதே கிடையாது, நண்பர்கள்ட்ட பகிர்றோம். ஈத் முபாரக் எல்லாருக்கும் சொல்றீங்க, யாராவது பொண்டாட்டிக்கு சொல்லியிருக்கீங்களா ஈத் முபாரக்னு சொல்லி, யாராவது மனைவிக்கு சொல்லியிருக்கீங்களா? முதல்ல அங்கதான் சொல்லணும், முதல்ல ஈத் முபாரக் மனைவிக்கு சொல்லணும். இந்த சபையில எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை மனைவியரோடு பகிர்வார்கள். ஏன்னா மனைவியரோடு நாம சரியா நடக்கிறது இல்லை, அதான் உண்மை. எப்படி நடக்கணுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனைவியருடனான வாழ்வை வாழ்ந்தார்களோ அப்படி நாம வாழ தவறுகிறோம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்கள்ல மகிழ்வாங்க, சிரிப்பாங்க. குர்ஆன் வந்து சிரிக்க கூடாதுன்னு சொல்லல,
அதான் குர்ஆனுடைய தத்துவம். ஃபல்யத்ஹகு கலீலன், கம்மியா சிரிங்க. வல்யபுக்கு கசீரன், அதிகமா அழுங்க. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? சிரிங்க சிரிங்க சிரிச்சுட்டே இருங்கன்னு சொல்லுது. பைத்தியமா தான் போவான் அப்படி சிரிச்சா. குர்ஆன் சொல்லுது சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல மகிழணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மகிழ்ச்சியான நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்ல செய்திகளை கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. நல்ல கனவை கண்டா சந்தோஷப்படுவாங்க. காலையில சொல்லுவாங்க, ராத்திரி நான் இப்படி ஒரு அழகான கனவு கண்டேன். அதனாலதான் அன்றைக்கு நான் ஏத்திகாஃப் இருக்கிற தோழர்கள்ட்ட சொன்னேன், நல்ல கனவு கண்டா மூணு சுண்ணத்து இருக்குது, கெட்ட கனவு கண்டா ஆறு சுண்ணத்து இருக்குது. நல்ல கனவு கண்டா மூணு சுண்ணத்து என்ன? எழுந்ததும் சந்தோஷப்படணும், எவ்வளோ அழகான கனவு அப்படின்னு சந்தோஷப்படணும். ரெண்டாவது அல்லாஹ்வை புகழணும். மூணாவது நல்ல கனவை நமக்கு பிரியமானவர்கள்ட்ட தவிர யார்ட்டையும் சொல்லக்கூடாது, விரும்பத்தகாத நபர்கள்ட்ட சொல்லக்கூடாது. அவன் நல்ல கனவையும் சோகக்கனவா மாத்தி விளக்கம் சொல்லி விடுவான், அதனால சொல்லக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்களில் மகிழ்ச்சியை காட்டுங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னான். ஈதுடைய நாள் அப்படிப்பட்ட நாள் தான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களுடைய சில கட்டுப்பாடுகளை ஈதுடைய நாட்களில் நீக்கினாங்க. அழகான பாடல்கள் படிக்கலாம், இந்த ஈதுடைய நாட்கள்ல தஃபடிக்கலாம், ஈதுடைய நாட்கள்ல விளையாட்டுகள் விளையாடலாம். இதற்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமா அனுமதி கொடுத்தாங்க. இது யூத கிறித்தவம் அல்ல, யூத கிறித்தவம் அல்ல. அந்த மதங்களில் இருப்பது போன்ற எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. சில நாட்களில் இப்படியும் மகிழ வேண்டும், மகிழ்ச்சியும் இருக்கணும். சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க? பெருமானாருடைய சபையில இருந்தா சொர்க்க நரகத்தை பாக்குற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கிறோம், அது கூட தப்பான்னு நினைச்சாங்க. வீட்டுக்கு போனா மனைவி மக்கள்கிட்ட சிரிச்சு பேசுறோமே, அது கூட தவறோம்னு நினைச்சாங்க. ஹல்லராங்கிற ஒரு சஹாபிக்கு அப்படித்தான் ஒரு நிலைமை வந்துருச்சு. என்னோட வீட்டுக்கு வந்தா மனைவிட்ட சிரிச்சு பேசுறோமே, பிள்ளைகள்கிட்ட சிரிச்சு பேசுறோமே, இது தவறோ இது? அப்ப பெருமானாருக்கு முன்னிலையில் இருந்தா கல்பு வேற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்தா கல்பு வேற மாதிரி இருக்குது, நம்ம நிஃபாக் ஆயிட்டோமோ நயவஞ்சகன் ஆயிட்டோமோன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஅத்தன் ஓ சாஅத்தன், இப்படியும் இருக்கணும். ஆகிரத்தின் பக்கம் கல்பு இருக்கிற நேரம் இருக்குது, அந்த நேரத்துல கல்பு ஆகிரத்தை நோக்கி இருக்கணும், சொர்க்க நரகத்தை பத்தி சிந்தனையில இருக்கணும். வீட்டுக்கு போனா சொர்க்கத்தை நரகத்தை கபரை சிந்திச்சுட்டு இருக்க கூடாது, அங்க போனா மனைவி மக்களோட சந்தோஷமாவும் இருக்கணும். எவ்வளவு அழகா கட்டுக்கொடுத்தான், இங்க இருக்கும் போது இந்த நல்ல கரெக்ட், வீட்டுக்கு போனா மனைவி மக்கள்கிட்ட சிரிச்சு பேசுறீங்களே அது கரெக்ட், அது அப்படி ஒரு நேரம், ரெண்டுமே இருக்க வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா கற்றுக் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உபதேசங்கள் பள்ளியில செய்வாங்க, வீட்டுக்கு வந்தா அப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தா மனைவியரிடத்துல அவங்கள்ட்ட என்ன பேசணுமோ அதைத்தான் பேசுவாங்க. மனைவிமார்களிடத்துல ரொம்ப ஜாலியாகவும் பேசுவாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சிறுமி தானே, வீட்டில் வந்து அன்னை ஆயிஷா அலமாரியில சின்ன சின்ன பொருள்கள் விளையாட்டு பொம்மையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டா விளையாடுவாங்க. பெருமானார் பார்க்கறாங்க, அந்த எல்லா விளையாட்டு பொம்மையும் பார்க்கறாங்க. அதுல ஒரு பொம்மை இருக்குது குதிரை, அந்த குதிரைக்கு ரெக்கையும் இருக்குது. கேட்டாங்க, என்ன ஆயிஷா குதிரைக்கு ரெக்கையான்னு கேட்டாங்க. குதிரைக்கு எதப்பா ரெக்கைன்னு சொல்லி அப்ப ஆயிஷா விடல. சொன்னாங்க, சுலைமான் அலி இஸ்லாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சாமே, சுலைமான் அலி இஸ்லாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சாமேன்னு சொல்லி கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக வீட்டில் வந்து என்ன பேசுறாங்க பாருங்க, வீட்டில் வந்து என்ன பேசுறாங்க, இதுதான் வாழ்க்கைங்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்தோம்னு சொன்னா குடும்ப பிரச்சனைகள் வராது, எந்த கவுன்சிலிங்கும் தேவைப்படாது. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக எடுத்து வீட்டுக்குள் நுழைகிற போது வெளியில உள்ள டென்ஷனை எல்லாம் அங்க கழட்டி வச்சிடணும். உங்களுடைய கடை டென்ஷனா இருக்கட்டும், வியாபார பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள பெருமானார் போனா முக மலர்ச்சியோடு தான் போவாங்க. வீட்டுக்குள் போனா மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே தான் போவாங்க. அவர்கள் மனம் அவங்களுக்கு துர்நாற்றம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நமக்கு சொல்லி தந்தாங்க, மனைவியரிடம் பேசும் போது கூட துர்வாடம் வரக்கூடாது, மிஸ்வாக் சொல்லிட்டு தான் உள்ள போவாங்க. ஆயிஷா இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வீட்டுக்குள் வந்ததும் என்ன செய்வாங்க, மிஸ்வாக் தான் செய்வாங்கன்னு சொல்லி. பெருமானாருடைய வாழ்க்கை என்ன, எல்லா மகிழ்ச்சியான நேரங்கள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். இந்த ஈதுடைய நாள் அப்படிப்பட்ட நாள் தான். எனவேதான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஈதுடைய நாளுடைய ஹுத்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு உலமாக்கள் சில ஒழுக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஈதுடைய நாள்கள்ல துக்க நிகழ்ச்சிகளை பேசக்கூடாது, கவலையான விஷயங்களை பேசக்கூடாது, மகிழ்ச்சியை தான் பேசணும்.
சுபச்செய்தியை தான் பேசணும், சொர்க்கத்தை பத்தி தான் பேசணுமா? நேற்று ஒரு தகவலை நான் படித்தேன், இதை யாரும் நீங்க தவறா எடுக்க கூடாது. ஈத அன்னைக்கு கபர் ஜியாரத்துக்கு போகாதீங்கன்னு எழுதுறாங்க. ஈத வந்து உயிரோடு உள்ள மக்களை சந்திக்கிற நாளை தவிர இறந்தவர்களை சந்திக்கிற நாள் அல்ல. கபருக்கு போனா ஒரு கவலை வருது இல்ல, அந்த கவலை இன்னைக்கு வர வேண்டாம், அது நாளைக்கு வச்சுக்கோங்க, நாளை காலைல போங்க. ஈதுடைய நாள் ஜியாரத்துல் அஹ்யா, உயிரோடு இருக்கிற மக்களை சந்திக்கிற நாள். ஏன்னா அங்க போனா நம்ம தாய் தந்தையர் அண்மையில இறந்திருப்பாங்க, கொஞ்சம் அழக வருது. ஈதுடைய நாள்ல கண்களில் கண்ணீர் வர வேண்டாம், அல்லாஹ் யாருக்குமே வர வேண்டாம், எல்லாரையுமே அல்லாஹ் சந்தோஷமாகவே ஆக்கட்டும். அப்ப இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க, கண்ணா தவறுன்னு சொல்ல வரல, சொல்றாங்க இந்த நாள் உயிரோடு இருக்கிற மக்களை சந்திக்கணும், இது மரணித்தவர்களை கூட சந்திக்கிற நாள் அல்ல. பெருமானாருடைய சுன்னத்தும் அப்படி ஒன்னும் இல்ல. ஈதுடைய அன்னைக்கு போய் ஜியாரத்துக்கு போனாங்க, ஜியாரத்து செய்ய வேண்டிய நாட்கள்ல செய்யணும். நானே வலியுறுத்தி இருக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஜியாரத்துக்கு போங்க, வெள்ளிக்கிழமை ஜியாரத் செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஜியாரத்துக்கென நாட்கள் இருக்குது கண்டிப்பாக, இந்த நாள் அதற்குரிய நாள் அல்ல, இது முழுக்க மகிழ்ச்சிக்குரிய நாள். அந்த அடிப்படையில் இந்த மகிழ்ச்சியான நாளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும், இந்த மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் நாம காட்டணும் அப்படின்னு சொன்னா, இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதில் முதன்மையானது என்ன, நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்களோடு ஏற்பட்ட மனக்கசப்புகளை மறக்கணும், இவங்களெல்லாம் சந்திச்சு முசாஃபா செய்யணும், இவங்க யாரோடெல்லாம் பிணக்கு ஏற்பட்டதோ எல்லார்ட்டையும் சமாதானமாயிடணும். இந்த மூணு விஷயம்தான் ஈதுடைய நாளை பத்தி சொல்லுவாங்க. யௌமுல் முசாமஹா, மன்னிக்கிற நாள். யௌமுல் முசாஃபஹா, முசாஃபா கை கொடுக்கிற நாள். யௌமுல் முசாலஹா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகிற நாள். மகிழ்ச்சி இன்னைக்கு அப்படி வெளிப்படுத்துங்க. இன்றைய தினம் நம்முடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து அரவணைக்கிற நாள். எப்போதுமே உறவுகளை அரவணைக்கணும். சிலத்துல் அர்ஹாம் என்பது மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான வழிகாட்டல், மிக முக்கியமான வழிகாட்டல். சிலத்துல் அர்ஹாம்னா உறவுகளை அரவணைக்கிறது. எப்படிலாம் அரவணைக்கிறது, உலமாக்கள் சொல்லுவாங்க, சந்திக்கணும், முதல்ல சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, ரெண்டாவது வீட்டுக்கு வருமாறு அழைப்பு கொடுக்கணும், மூணாவது நலம் விசாரிக்கிறது, நாலாவது சொந்த பந்தங்களை கௌரவிக்கணும், அப்பப்போ கௌரவிக்கிறது, ஐந்தாவது அப்பப்போ அன்பளிப்புகள் கொடுக்கணும், ஆறாவது தேவை ஏற்பட்டால் உதவிகள் செய்யணும், ஏழாவது நோய்வாய்ப்பட்டா போய் பார்க்கணும், எட்டாவது உறவினர்களுடைய துக்கங்கள் சந்தோஷங்கள்ல பங்கெடுக்கணும். இதுதான் சிலத்துர் ரஹம்ங்கிறது மார்க்கம். இதற்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, உறவுகளை அரவணைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்குன்னு சொன்னா, அம்ரு இப்னு அபஸாங்கிற ஒரு சஹாபி, அறியாமை காலத்திலேயே அவருக்கு ஷிர்க் பிடிக்காது, அப்படியான சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் வராதான்னு காத்திருந்தாங்க. அவர் அறியாமை காலத்திலே இந்த மக்கள் சிலைகளை வணங்குறாங்கன்னு வெறுத்து போய் இருந்தவர். அப்படி வெறுத்து போய் இருந்த நேரத்துல தான் அவர் மக்கா முக்கரமா வர்றாரு. இப்படி ஒரு நபி வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சந்திக்கிறார். சந்திக்கிற போது அவர் கேட்ட கேள்வி, பிமா அர்சலக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை எதை கொண்டு அனுப்பியிருக்கிறான்னு கேட்டான். எதை கொண்டு அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பிசிலத்தில் அர்ஹாம், உறவுகளை அரவணைக்க சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். எதை கொண்டு அனுப்பியிருக்கிறான் என்று கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன, பிசிலத்தில் அர்ஹாம், உறவுகளை எல்லாம் அரவணைத்து வாழுங்கள், இதான் எனக்கு அல்லாஹால அனுப்பியிருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. இந்த பதில தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அபிசீனிய மன்னர்கிட்ட சொன்னார். உங்கள் நபி என்ன உங்களுக்கு போதிக்கிறார் என்று கேட்டபோது, இணை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்லும் போது உறவுகளை அரவணைக்குமாறு சொல்கிறார். அப்ப உறவுகளை அரவணைப்பது குர்ஆன்ல ஹதீஸ்ல அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். அபு தல்ஹாங்கிற ஒரு சஹாபி, அவர் திருமறையினுடைய இந்த வசனம் இறங்கிய போது, லந்தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது. நீங்க விரும்புகிற பொருள் அதை கொடுக்கணும், அதான் அல்லாஹ்ட்ட பெரிய உயர்ந்ததுன்னு சொல்லி இந்த ஆயத்து இறங்கினதுமே அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்புகிற பொருளை அல்லாஹ் கொடுக்க சொல்றான், என்னுடைய செல்வத்தில் எனக்கு பிரியமானது பைருஹாங்கிற என்னுடைய தோட்டம், இந்த தோட்டத்தை நீங்க எங்க எப்படி செலவு செய்யணுமோ செலவு செஞ்சுக்குங்கன்ட்டான், எடுத்துக்குங்கன்ட்டார். பெருமானார் என்ன செஞ்சாங்க யூசு பாருங்க, எடுத்துருக்கலாம் இல்லையா, அவர் வந்து சொல்லிட்டார்ல எடுத்துக்குங்க, நபிசல்லா செலவங்க அதை நான் வந்து அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யறேன்பா அப்படின்னு அதை ஏத்துருக்கலாம், ஏத்து மஸ்ஜித் நபவியுடைய செலவுக்கு வச்சிருக்கலாம், வேற எத்தனை தேவைகளுக்கு எடுத்துருக்கலாம், அப்படி செய்யல. சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம்பா, நீர் எடுத்த முடிவு நல்ல முடிவு, ஆனால் இதை உம்முடைய
ஏழை சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்யின்றாங்க, ஏழை சொந்த பந்தங்களுக்கு வக்ஃப் செய்யின்றாங்க. அவர் அந்த தோட்டத்தை தன்னுடைய உறவினர்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வக்ஃப் செஞ்சிட்டாரு. பாருங்க, அவர் மார்க்கத்திற்காண்டி கொடுக்கிறேன்னு சொல்ற நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல வேண்டாம், நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க, சொந்த பந்தங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அம்ரு இப்னு தீனார் என்ற அறிஞர் சொன்னாங்க, உலகத்திலேயே ஒரு மனிதன் நடக்கிற நடைகள்ல ரெண்டு நடைகள் தான் புனிதமானது நன்மை மிக்கது. ஒன்று தொழுகைக்காக நடந்து வருகிற நடை, தொழுகைக்கு நடந்து வர்றீங்க இல்லையா, இந்த நடை புனிதமானது. இன்னொன்று என்னன்னு தெரியுமா, உறவினர்களை சந்திப்பதற்காக நடந்து போறீங்களே, உறவினர்களை சந்திப்பதற்காக கால்களை எடுத்து வைக்கிறீங்களே, இந்த நடை, இந்த ரெண்டும் தான் உலகத்துல பாக்கியமிக்க நன்மை மிக்க நடைன்னு சொன்னா. நாம செய்யக்கூடிய அல்லாவுக்கு பொருத்தமான வணக்கங்கள்ல எல்லா வணக்கத்திற்கும் உடனே உலகத்துல கூலி உண்டுன்னு சொல்ல முடியாது. உலகத்துல உடனே கூலியை நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வணக்கம் இருக்குன்னா உறவுகளை அரவணைக்கிறதாம். உறவுகளை அரவணைத்தால் அதற்கான பலனை நீங்க உடனே பார்க்கலாம். அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, துவா கபூல் ஆகிற நேரங்கள்ல ஒரு முக்கியமான நேரம், சொந்த பந்தங்களை சந்திக்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சந்தோஷமா நாலு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மனசுக்குள்ள துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகுங்கிறாங்க. உறவினர்களை சந்திக்க சென்று அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசி அவங்களுடைய மனம் மகிழ செய்து கொஞ்ச நேரம் அறிமுகமா கொஞ்சம் நல்ல பேச்சுக்கள்லாம் பேசின பிறகு அவங்கள சந்தோஷப்படுத்தி விட்டு அந்த இடத்துல நீங்க துவா செஞ்சா துவா கபூல் ஆகும். நம்ம துவா கபூல் ஆகிற இடங்களை தெரியறது இல்லை. நம்ம தாய் தந்தையரை தன் சந்திக்க போனா துவா செய்யணும். நான் என்னுடைய பழக்கம், என் தந்தை இருந்த காலத்திலையும் சரி அவங்கள சந்திக்க போனா நான் கொஞ்ச நேரம் அங்கன துவா செய்வேன். அந்த துவாக்கள் கபூல் ஆகிறத பார்த்துருக்கிறோம். தாயாரை சந்திக்க போனா துவா செய்யணும். இப்ப இது அன்னைக்கு நீங்க யாரார உறவினர்களை சந்திக்க போற துவானா நீண்ட நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கேட்கிற துவா நினைச்சுக்காதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும், இன்னைக்கு எத்தனையோ சில பிரச்சனைகள் முக்கியமான சில காரியங்கள் இருக்கும். உறவினர்களை சந்திக்க சென்ற இடத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்தால் அந்த துவா கபூலாகும். எனவே அருமையானவர்களே, உறவுகள் இன்றைக்கு ரொம்ப தூரமாகிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகள் குறித்து நாம் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅல்லமு மின் அன்சாபிக்கும், உறவுகளை கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லா உறவையும் சொல்லணும். நம்முடைய தாய் தந்தையருடைய உறவுகள் இவங்கெல்லாம் யாராரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய மனைவி வகை உறவுகள் என்ன அதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த உறவுகளை சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் இன்னார் இன்னார் என்ன சொல்லணும். நாம அதையெல்லாம் இன்னைக்கு கடைபிடிக்காம தவறுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உறவுகளை சஹாபாக்களுக்கு சொல்லி பெருமைப்படுவாங்க. சாது பின் அபி வக்காஸ் பெருமானாருடைய தாய் வழி மாமுவாக ஆகிறாங்க, மாமாவாக ஆகிறாங்க. சாது பின் அபி வக்காஸ் வந்தா பெருமானார் சொல்லுவாங்க, ஹாதா ஹாலின்னு சொல்லுவாங்க, இவர் எனக்கு மாமுவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாமு உங்கள யாருக்காவது இருப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம். பெருமையா இப்படி யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு? அப்ப தன்னுடைய தந்தை தாயினோடு பிறந்த அந்த உறவுகள், தந்தையோடு பிறந்த உறவுகள், அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் எனக்கு என்ன உறவு, இவர் எனக்கு என்ன உறவு. பெருமானார் சிறு குழந்தையில யார்ட்டையெல்லாம் பால் குடிச்சிருந்தாங்களோ அந்த உறவுகள் வந்தா சொல்லி காட்டுவாங்க தோழர்களுக்கு, இவங்க எனக்கு பால் குடிய வகையில என்னென்ன உறவு முறை ஆகிறாங்க. உறவு முறையை நாம சொல்றதே கிடையாது யாரும் யார்ட்டையுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க இவங்க எல்லாம் எனக்கு என்னென்ன உறவு முறைகள் என்று. அருமையானவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பாக்கியமிக்க நாளாக ஆகணும்னு சொன்னா உறவுகளை போய் சந்தோஷப்படுத்துங்க, உறவுகளை மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. அந்த நாள் அப்போ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. உறவுகளை முறிக்க அனுமதியே கிடையாது. சொந்த பந்தங்களோடு மூணு நாள் பேசாம இருக்கலாம், சின்ன சின்ன வருத்தங்கள், அதுக்கு மேல பேசாம இருந்தா அமல் எதுவும் கபூல் ஆகாது. ஒரே வார்த்தையில சொன்னாங்க, உறவுகளை முறிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொல்லிட்டான். நம்ம என்ன அமல் செஞ்சாலும் பிரயோஜனமே கிடையாது. உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தால் அந்த ஊருக்கு வர வேண்டிய அதாபை கூட எல்லாம் தடுத்துருவான். இந்த ஊர்ல உறவுகளை அரவணைத்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எனவே சொந்த பந்தங்கள்ல பிணக்கு இருந்தா அதையெல்லாம் இன்னைக்கு சரி செய்யுங்க, சமாதானம் பண்ணுங்க. நான் ஓதிய ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்வது போல இன்னமல் முஃமினூன இஃவத்துன், மோமின்கள் எல்லாம் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை, சகோதரர்களுக்கு மத்தியில் சமரசத்தை ஏற்படுத்துங்க. எந்த சொந்த பந்தத்தோடு என்ன மன வருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அவற்றை எல்லாம் மறந்து
அவங்கள போய் சந்தித்து முசாஃபா செய்து அவங்களுடைய மனதை குளிரச் செய்யுங்க. அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அமல்களில் சிறந்தது சுரூருன் துதுஹிலுஹு ஃபீ கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே நீங்கள் கொண்டு சேர்க்கிற மகிழ்ச்சி தான் அமல்களில் சிறந்தது. அந்த சிறந்த அமலை இன்னைக்கு செஞ்சீங்க உங்கள் வாழ்க்கை போகிற பாக்கியம் மிக்க நாள் தான். இன்னைக்கு நான் உறவுகளை சந்திக்க மாட்டேன், நான் அவனெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் வரட்டு பிடிவாதத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நோன்பு வேஸ்ட்டு, நீங்கள் ரமதானில் செய்த தர்மங்கள் வேஸ்ட்டு, வேறு என்னென்ன அமல்கள் செஞ்சீங்களோ அத்தனை அமல்களும் வீணாக போயிடுது. இந்த உறவு முறை என்பது மார்க்கம் அவ்வளவு மதிக்கிறது. அல்லாவிடத்தில் இந்த உறவு முறை வந்து அல்லாட்ட சண்டை போடும். எல்லாம் என்னை அரவணைத்தவனை நீ அரவணைக்க வேண்டும், என்னை வெட்டி விட்டவனை நீயும் வெட்டிவிட வேண்டும். பெருமானார் வந்து சஹாபாக்களுக்கு வசியத்து செய்வாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு வசியத், சிலருக்கு துஹாத்துலுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு தூங்குறதுக்கு முன்னால வித்திருத்துலும்பாங்க, சிலருக்கு மாசம் மூணு நோம் வைமுன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அபூதர் ரழியல்லாஹுவுக்கு பெருமானார் ஏழு வசியத்து செஞ்சாங்க. அந்த ஏழு வசியத்துல ஒரு வசியத்து என்னன்னா, உறவுகள் உன்னை வெட்டினாலும் நீ அரவணைத்து வாழ வேண்டும். உறவுகளை நீ அவங்க எப்படி நாள் நடக்கட்டும், பின்னால் அவங்க உன்னை பற்றி என்ன வேணாலும் பேசட்டும், நீ அவர்களுடைய உறவை விட்டுவிட வேண்டாம். உறவுகளை நீ அரவணைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொள்வான். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய நோய்கள், இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, குடும்பங்களில் மகிழ்ச்சி கிடையாது, உள்ளங்கள் பூரா பிணங்கி போய் கிடக்குது, உள்ளங்களில் வெறுப்பு நிறைஞ்சு கிடக்குது, உள்ளங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் இல்லாத நிலை நிறைஞ்சு போய் கிடக்குது. இந்த உள்ளங்களில் பாசம் என்னைக்கு எடுபட்டு போகுதோ அல்லாஹால நோய்கள் மருத்துவமனைகளை கொண்டு சோதிப்பான். இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம மக்கள் புர்கா, எங்க பார்த்தாலும் புர்காவா தான் கூட்டமாக தான் இருக்குது. மருத்துவமனைகள் மருந்து மாத்திரைகளோடு நம்முடைய வாழ்க்கை, சொந்த பந்தங்களுடைய இந்த பிரிவினையும் அதற்கு ஒரு காரணம். அதனால இந்த நோய்கள் பலா முசீபத்துகள் இதெல்லாம் நீங்கணும்னு சொன்னா மற்ற எந்த அமலை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஃபித்ரா என்கிற தர்மங்கள், சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஒரு அழகான தர்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். இதை கடமையாக்கிய நோக்கம் துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃபத், நோன்புல நமக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிழைகள் ஏற்பட்டிருக்கும், அதுக்கெல்லாம் பரிகாரம் தான் இந்த சதகத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது இல்லையா. அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது. நீங்க மற்ற ஏழைகளுக்கு தர்றதை விட உங்க சொந்த பந்தத்தில் உள்ள ஏழைகள் அவர்களுக்கு இந்த ஃபித்ரா என்கிற, சதகத்துல் ஃபித்ர் என்கிற இந்த தர்மத்தை உறவுகளுக்கு கொடுங்க. உறவுகளுக்கு தான் பெருமானார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டு கூலி கிடைக்கும். மார்க்க இந்த அளவுக்கு சொல்லுது, கணவன் மனைவிங்கிற உறவு கூட, ஒரு மனைவி பணக்காரியா இருந்து கணவன் ஏழையா இருந்தா அந்த ஏழை கணவனுக்கு மனைவி தர்மம் செய்யலாம், உபரியான தர்மம் செய்யலாம். கடமையான ஜக்காத் விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. மனைவி நல்ல வசதி, கணவர் பாவம் கஷ்டப்படுறார். இப்னு மசூத் ரழியல்லாஹுவர்கள் பெருமானாருடைய தோழர்கள்ல ஒரு அப்பாவி சஹாபி, அவங்களுடைய உடலும் அப்படிதான் இருந்துச்சு, அவரால் சம்பாதிக்க முடியாது. அவங்க மனைவி ஜெயினப், அவங்க மனைவி ஜெயினப், அவங்க சம்பாதிப்பாங்க. ஹதீஸ்ல வருது வீட்டில் உட்காந்து தொழில் செய்வாங்களாம். யாரு? ஜெயினப் ரழியல்லாஹு, பெருமானாருடைய மனைவி ஜெயினப் அல்ல, இப்னு மசூத் ரழியல்லாஹுவுடைய மனைவி ஜெயினப் வீட்டில் உட்காந்து கை தொழில் செய்வாங்க. அவங்கள்ட்ட வீட்டில் உட்காந்து தொழில் செஞ்சு கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு, தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. தர்மம் செய்யணும்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம கணவரே கஷ்டப்படுறாரு பாவம், அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவருக்கே கொடுத்தா என்ன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க, வீட்டுக்குள்ளே வரலாமான்னு சொல்லி ஜெயினப் வந்திருக்கிறேன் என்று பெருமானாரிடம் சென்று சொல்லப்படுது. ஜெயினப் வந்திருக்கிறாங்க. பெருமானார் கேட்குறாங்க, எந்த ஜெயினப்? ஏன்னா மதீனால நிறைய ஜெயினப் இருக்கிறாங்க. இவனு மசூதுடைய மனைவி வந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் சம்பாதிச்சு என் கையில் காசு இருக்குது. பெண்கள் சம்பாதிக்கலாம், மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு அவங்க வீட்டில் உட்காந்து சம்பாதிச்சாங்க, வெளியில போகல, வீட்டில் உட்காந்து சில பொருள்களை செஞ்சு சம்பாதிச்சாங்க. என் கையில காசு இருக்குது, என் கணவருக்கு நான் தர்மம் செய்யலாமா? சொன்னாங்க, லக்கி அஜரான், உனக்கு ரெண்டு கூலி கிடைக்கும், தர்மம் செய்த கூலியும் கிடைக்கும், உன் கணவன் என்கிற உறவை மதித்த கூலியும் கிடைக்கும் சொன்னாங்க. ஒரு ஏழை பணக்கார மனைவி ஏழை கணவனுக்கு கொடுத்தாலே நன்மைன்னு சொன்னா, மற்ற சொந்த பந்தங்கள், நம்முடைய சகோதரர்கள், ஒன்று விட்ட சிறிய தந்தை பெரிய தந்தை மக்கள், இப்படி எத்தனையோ உறவுகள், தாய் வழி தந்தை வழி உறவுகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எத்தனை தேவைகள் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள விட்டுட்டு யாராருக்கோ கொடுத்துட்டு இருக்கிறோமே, அதுக்காக ரோட்டில் வரக்கூடியவங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை. முதன்மை யார்னா இவங்க தான், இந்த சொந்தங்கள். இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்குற எல்லா துவாக்களும் கபூல் ஆகும். துவா கபூல் ஆகிற
ரகசியத்தை அல்லாஹ் அதுல தான் வச்சிருக்கிறான். அதனால அருமையானவர்களே, இன்றைய தினத்தினுடைய தர்மங்கள் ஃபித்ராக்கள் எல்லாம் சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க. ஒரே பொருளை எல்லாருமே கொண்டு வாங்கி கொட்டுறது நம்ம ஊர்ல கோஜுக்கு கூடாது. எல்லாருமே ஸ்வீட் பாக்கெட் பைய கொண்டு போய் தள்ளுறது, அது வீணா தானே போகுது. ஒருத்தர் ஸ்வீட் பாக்கெட் கொடுத்தா ஒருத்தர் பணமா கொடுங்க, ஒருத்தர் அவங்களுக்கு தேவையான வேறொரு மளிகை பொருளா கொடுங்க. எல்லாருமே ஒரே அன்பளிப்புனா ஒரு வீட்டில் 10 பை இருந்தா என்னதான் செய்வாங்க? வீணாத்தான் போகுது. அன்பளிப்புகளை கூட அர்த்தமுள்ள அன்பளிப்பா கொடுக்கணுமா இல்லையா? அர்த்தமுள்ள அன்பளிப்பா இருக்கணும். அந்த அன்பளிப்பு அவர் வாங்கினார்னா அப்படியே சந்தோஷப்பட்டார். அன்பளிப்புனா அப்படிதான் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அன்பளிப்புகளை கண்டு சந்தோஷப்படுவாங்க. ஒரு வயதான பெண்மணி பெருமானாருக்காக ஒரு அழகான போர்வையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெருமானாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப பிடித்து விட்டது. உடனே அதை அணிஞ்சிட்டாங்க. அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா யாராவது அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி அதை உடனே பயன்படுத்தணும். பெருமானார் அதை போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு சபைக்கு வந்தாங்க. ஒரு சஹாபி யாரும் சொல்லலா, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. மற்ற தோழர்கள்லாம் கண்டிச்சாங்க. எப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்வையை ரொம்ப விரும்பி அணிஞ்சிருக்கிறாங்க, நீ அதை போய் கேட்கலாமா? கேட்டா அவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது இல்ல, கொடுத்துருவாங்க. ஏப்பா கேட்ட? அவர் சொன்னாரு, எனக்கும் தெரியும் இது பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தது என்று. பெருமானாருடைய மேனியை தழுவி இந்த ஆடையில நான் கஃபன் செய்யப்படணும்னு கேட்டேன், நான் அணியறதுக்காக நான் கேட்கலன்னு சொன்னாங்க. இப்ப அன்பளிப்புகளை வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான அன்பளிப்பா கொடுக்கணும். ஏற்கனவே பல பேர் கொடுத்ததை நீங்க போய் கொடுத்தா அவங்களுடைய உள்ள சந்தோஷப்படாத போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதனால சொந்த பந்தங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும் அதையெல்லாம் யோசித்து அந்த அன்பளிப்புகளை கொடுத்து இன்றைய தினம் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த சதகத்துல் ஃபித்ருங்கிற தர்மம் என்பது பேரிச்சம்பளம், அதுல வந்து ஒரு சா, ஒரு சாங்கிறது அன்றைய மதீனாவுடைய அளவுல ரெண்டு வகையான கருத்து இருந்துச்சு. நம்முடைய ஹனஃபி மதுகப்படி 3 கிலோ 200 கிராம் ஒரு சாங்கிறது மரக்கால்னு சொல்லுவாங்க. பேரிச்சம்பளத்தில் ஒரு சா கொடுக்கணும், 3 கிலோ 200 கிராம். உலர்ந்த திராட்சை அதிலிருந்து கொடுக்கறதா இருந்தா 3 கிலோ 200 கிராம். தொலிக்கோதுமை அதிலிருந்து கொடுக்கறதா இருந்தா 3 கிலோ 200 கிராம். இந்த 3 பொருள்களையும் ஒருவர் ஃபித்ராவாக கொடுத்தாருன்னா 3 கிலோ 200 கிராம் கொடுக்கணும். 4வது கோதுமை. அந்த காலத்தில் கோதுமை மன்னர்களுடைய உணவு, கோதுமை மன்னர்களுடைய உணவு. சாமானிய மக்கள் எல்லாம் கோதுமை கல்லை கூட பார்க்க முடியாது. கோதுமை இந்த சொல்லப்பட்ட 3 விட விலை ரொம்ப அதிகம். அதனால என்ன பண்ணாங்க, மத்ததுல 1 மரக்கால் கொடுத்தா கோதுமையில பாதியாக்கிருங்க. 3 கிலோ 200 1 600 கொடுத்தாங்க. இது பெருமானாருடைய காலத்துல கோதுமை பேரிச்சம்பளத்தை விட, உலர்ந்த திராட்சையை விட, தொலிக்கோதுமையை விட உயர்ந்திருந்துச்சு, அதுல பாதி கொடுக்க சொன்னாங்க. இப்ப நாம வாழுகிற இந்த காலகட்டத்தில் கோதுமை ரொம்ப விலை கம்மி. அதுல 1 கிலோ 600 கிராம் 90 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? வடநாட்டில் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த வருஷம் நானே செய்யணும்னு நினைச்சேன், எனக்கு அதற்கான அவகாசம் இல்லாம போயிடுச்சு. வடநாட்டில் என்ன பண்றாங்க, பள்ளிவாசல்ல இந்த 4 பொருளை இன்றைய மதிப்புல எழுதி போட்டுறாங்க. கோதுமை 3 கிலோ 200, அதாவது பேரிச்சம்பளம் 3 கிலோ 200 கிராம் இன்னைக்கு எவ்வளவு மதிப்பு? 900 ரூபா. உலர்ந்த திராட்சை இன்னைக்கு எவ்வளவு மதிப்பு? 1000 ரூபா. தொலிக்கோதுமை இன்னைக்கு வந்து 3 கிலோ 200 கிராம் 250 ரூபா. கோதுமை அதையும் எழுதி போட்டிருக்கிறாங்க, அங்க இன்னைக்கு 75 ரூபா. இந்த 4 எதை வேணாலும் கொடுங்க, விலை உயர்ந்ததை கொடுங்க அப்படின்னு அவங்க போட்டுறாங்க, உங்க விருப்பம்னு சொல்லி. இப்ப நீங்களும் யோசிச்சு பாருங்க, குறைஞ்சபட்சம் தொலிக்கோதுமையினுடைய விலை 3 கிலோ 200 கிராம் 250 ரூபா. ஒரு 250 ரூபாயாவது கொடுங்க. 90 ரூபாங்கிறது இன்றைய மதிப்புல ஒரு மனிதனுடைய ஒரு டீ செலவுக்கு கூட உதவாது. 2 டீ குடிச்சா முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தான் ஒரு அற்ப காசு. அதனால இந்த 4 பொருள்களும் பெருமானாருடைய காலத்துல இருந்துச்சு. 3 பொருள்களும் கொடுக்கறது எவ்வளவுங்க? 1 சா 3 கிலோ 200 கிராம். கோதுமை அன்னைக்கு விலை அதிகமா இருந்ததுனால அதுல பாதியாக ஆக்குனாங்க. இப்ப நம்ம காலத்துல அப்படியே மாறி இருக்குது. பெருச்சம்பளத்தினுடைய விலை அதிகம், உலர்ந்த திராட்சியினுடைய விலை அதிகம், தொலிக்கோதுமையினுடைய விலை அதிகமா இருக்குது. விலை அதிகமா உள்ளதை கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க சாப்பிடுற அரிசி உங்க வீட்டுல என்ன அரிசி சாப்பிடுவீங்களோ சாதாரணமா, அதுல 3 கிலோ 200 கிராம் 1 கிலோ அரிசியினுடைய நிலை என்னங்கிறத பார்த்து அந்த கணக்குல நீங்க என்ன செஞ்சீங்க, தர்மமா கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட தர்மம் ஆயிடும். இது தொழுகைக்கு முன்னால இந்த தர்மத்தை கொடுப்பது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தாக இருக்கிறது. ஈது முடிஞ்சு கொடுத்தோம் அந்த தர்மத்திற்கு நன்மை இல்லை. ஈது தொழுத பிறகு கொடுத்தா நன்மை இல்லைன்னு வருது, அதற்கு எந்த நன்மையும் கிடையாது. ஈது தொழுகைக்கு முன்னால கொடுக்கணும். எனவே தொழுகைக்கு முன்னால யார் யாரால் பார்த்து இந்த தர்மத்தை நிறைவேற்ற முடியுமோ, உங்களுக்காக வீட்டில் உங்க பொறுப்பில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாருக்காகவும் கொடுக்கணும். உங்க பொறுப்புல தாய் தந்தையர் இருந்தா அவங்களுக்கு அண்ணையும் கொடுக்கணும். நீங்க யாரையெல்லாம் செலவு செய்து பராமரித்து வருகிறீர்களோ, சுருக்கமாக சொல்ல போனா அதான், நீங்க யாரையெல்லாம் செலவு செய்து பராமரித்து வருகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்காக வேண்டியும் இந்த சதக்காவை கொடுக்கணும். பெருமானாருடைய காலத்தில் அடிமைகள் இருப்பாங்க, அடிமைகளை எஜமானர்கள் பராமரிக்கணும். அந்த அடிமைகளுக்கும் ஃபித்ரா கொடுக்கணும் எஜமான். அதுவும் ஹனஃபி மதவுல அந்த அடிமை காஃபிரா இருந்தாலும் சரிதான். அப்ப நீங்க யாரையெல்லாம் செலவு செய்து பராமரித்து வருகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்காக வேண்டி ஒரு தலைக்கு இவ்வளவு என்று கணக்கிட்டு இந்த தர்மத்தை கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அதையும் முறையாக நிறைவேற்றி நம்மிடமிருந்து கபூல் செய்வானாக. இந்த நாள் தக்பீருடைய நாள். அல்லாஹ் தஆலா வலி துக்பீருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்காக அவனை துதித்து தக்பீர் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையே தக்பீர் தான். குழந்தை பிறந்ததும் அல்லாஹ் அக்பர் தான், மனுஷன் மௌத்தானதும் மையத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் தான் சொல்றேன் இல்லையா. பிறக்கும் போதும் தக்பீர், இறக்கும் போதும் தக்பீர், இல்லை எல்லா நிலைகளிலும் தக்பீர் தான். அது உணர்த்துவது என்ன, உலகத்தில் எந்த சக்தியும் வீழ்த்த முடியாத சக்தி கிடையாது, வீழ்த்த முடியாத பவர் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் வீழ்த்த முடியாத சக்தி என்று சொன்ன